ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேஜ் கேமிங் கைஸ். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரே ஒரு டவுட் அட்வான்ஸ் சர்வர் டவுன்லோட், எல்லாரும் அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகி சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அட்வான்ஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணாமல் இருப்பீங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு கோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ப்ராப்ளத்தை வந்து கோடு எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் இதை பார்த்தா பார்க்க போகிறோம் கைஸ், கோடு வாங்குறதும் அதுக்கப்புறம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதும் அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பலகாரம் கொடுத்துக்க அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் உடனே வரும் கைஸ். ஓகே கைஸ், ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு 1K வியூஸ் அப்படி ப்ளஸ் ஒரு 100 லைக்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். முடிஞ்சளவு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க கைஸ், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்கு எல்லாம். ஃபஸ்ட் வந்து நான் எப்போ அந்த இது ஃபஸ்ட் அட்வான்ஸ் சர்வர் எதுக்குன்னு சொல்லிடுறேன். அட்வான்ஸ் சர்வர் எதுக்குன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பக் கண்டுபிடிக்கிறவங்க தான், உங்களுக்கு வந்து சின்ன ஒரு மீடியம் ஒரு டெஸ்ட்டு ப்ளே, அதை எப்படி பண்ணுது டெஸ்ட்டு, அதாவது எப்படி டெஸ்ட்டு, அதாவது இப்போ எப்படி ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஹாஃப்லி குவார்ட்லி எக்ஸாம் சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பாங்க, அது மாதிரி தான் இதுவும். அவங்க வந்து மெயின் இடம் ஃபேஸ் மெயின் இப்போ விளையாடுறது வந்து அவங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், குவார்ட்லி எக்ஸாம் மாதிரி அவங்களுக்கு இது வந்து டெஸ்ட்டு, அதாவது வந்து சின்ன சின்ன டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் இது. இதில் வந்து நம்ம எதாவது பக் இருந்தால், அதாவது அதை எப்படி நம்ம தப்பு இருந்தால் திட்டுறாங்க, அது மாதிரி இதில் வந்து நிறையா பக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த பக்கை கண்டுபிடிச்சோன்னா உங்களை டைம் பண்ணி தருவாங்க. அதுக்காக மட்டும் நான் எப்படி ஓடுறது அதை பற்றி பார்க்குறதுக்கு மட்டும் தான் இந்த அட்வான்ஸ் சர்வர், வேறு எதுக்குமே இல்லை. நிறையா பேர் நினைப்பாங்க இதுலேருந்து ப்ரோ நம்ம டைமண்ட் நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாமா நம்ம ஐடி கார்டுலாம், சத்தியமாக நினைக்காதீங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. நானும் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு கிடச்சப்போ நானும் இந்த வேலையெல்லாம் பண்ணதான் கிஃப்ட்டு பண்ணலான்னு. ஸோ அப்போல்லாம் கிஃப்ட் பண்ண முடியாது. ஒன்லி வந்து இது வந்து அட்வான்ஸ் சர்வரில் மட்டும்தான் இந்த இதில் யூஸ் ஆகும். ஒரு ஒரு 1 வீக் இருக்கும், அவ்வளோதான். இதுக்காக தான் நீங்கள் வந்து பக்கர் தான் உங்களுக்கு டைமண்ட் தருவாங்க. ஓகே கைஸ், இதுக்காக மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் சர்வர், வேறு எதுக்காகவும் கிடையாது. சரி வாங்க, இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரோமுக்கு போய்ங்க. க்ரோமுக்கில் போயிட்டு நீங்கள் வந்து ff.garena.com, அதாவது ff.advance server போய் ff.advance server போட்டாலே வந்துடும். நீங்கள் அதை வச்சு உள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர், அதாவது லாகின் வித் ஃப்ரீ ஃபயர் இல்லை லாகின் வித் ஃபேஸ்புக் இருக்கும், நீங்கள் லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுத்துங்க. லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது இமெயில் வேலிட் இமெயில் இமெயில் கேட்கும், ஒரு இமெயில் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஆக்டிவ் ஃபோன் நம்பர், இது ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, ஆக்டிவாக இருக்கிறதே கொடுத்துருங்க. ரெண்டே கொடுத்துட்டு கீழே ரெஜிஸ்டர் இருக்கும், ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் ஆயிரும். பட் ஆனால் வேலை ரெஜிஸ்டர் ஏதாவது இவர் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் வென்யூ அப்படின்னு என்ன கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்கும், அது எதுக்குன்னு தெரில. சரி, நான் அது கடைசியாக சொல்கிறேன், அதை பற்றி டீட்டெயில்ஸ் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் கைஸ், அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இன்ஸ்டால் கொடுக்கும். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி 1 GB வரும், 1 GB 20 MB வரும், அது கரெக்டாக சொல்லி 1 GB 20 MB கண்டிப்பாக கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் கொடுத்து இப்படி வந்தால் இந்த மாதிரி வந்துடும். லாகின் வந்து ஆனால் இங்கே ஒரு பெரிய இது என்னென்னா கைஸ், அங்கே வந்து ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ண சொல்லிட்டு ஏன் இவங்க வந்து இங்கே கெஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. இதில் ஏதோ ஒரு கோல்மால் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் எதுக்கு இவங்க வந்து இப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரில, கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் எதுனாலும் தெரியல, ஏதோ ஒரு உள்கூத்து இல்லாமல் அது கொடுத்துருக்க மாட்டாங்க. நாங்கள் ஃபேஸ்புக் இங்கே வந்து கெஸ்ட் மட்டும் கொடுத்துருவாங்க, இங்கேயும் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே, பட் இங்கே கொடுக்கல. சரி விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், அதுக்கப்புறம் இந்த கோடு, இதை கோடை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இந்த கோடு எப்படி வரும்னா கேஸ், ஒன்று நீங்கள் இமெயில் வச்சு ஒரு இமெயில் கொடுத்துருப்பீங்க, இமெயிலுக்கு வரும். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரீ ஃபயர் மெயிலுக்கு வரும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று, ஏன்னா ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணாலும் உங்கள் ஃபேஸ்புக் ஐடி மெயில் கூட வர, அதாவது ஃப்ரீ ஃபயரில் மெயில் பாக்ஸுக்கு வரலாம், இல்லைனா வந்து ஜிமெயிலுக்கு வரலாம். இது எப்போ வரும்னு தெரில எனக்கு, இன்றைக்குள்ளே வந்துடலாம், இன்றைக்குள்ளே வந்துச்சுன்னா வேலை இருக்கும். பெரிய பெரிய யூடியூப்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கும் தெரில, ஆனால் பெரிய பெரிய யூடியூப்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம என்னமோ டாப் அப் பண்ணாத மாதிரியும் அவங்க மட்டும்தான் டாப் அப் பண்ணுற மாதிரியும் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கோடு வந்து இன்றைக்கி இமெயிலுக்கு வந்துடும் கைஸ், இமெயிலுக்கு வரும், இல்லைனா வந்து இதுக்கு வரும், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மெயில் பாக்ஸ் வரும். நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சினா மட்டும் ஒரு லைக் மட்டும் கொடுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வாரம் சந்திக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சொல்லாமல் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் PFG Gaming. பை பை, குட் பை, சீ யூ கைஸ்.